9th math worksheet number 15 trigonometry. Choose the correct answer. If sin theta equal to cos theta, then the value of tan theta plus cos theta is sin theta vum cos theta vum equal solranga. Appo we know sin 45 equal to 1 by root 2, then cos 45 equal to 1 by root 2. Indha rendu da vandu equal ah varakudiyadhu. அப்போ தீட்டா வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே க்வெஸ்சனில் கேட்கப்பட்டது டேன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டாவினுடைய வேல்யூ. அப்போ தீட்டாக்கு நம்ம என்ன பண்ணணும், 45 போடணும். ஏன்னா தீட்டா 45 கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி காஸ் 45 டிகிரி, காஸாக காட்டா, டேன் 45 ஒன்று, காஸ் 45 ஒன் பை ரூட். இது காட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் க்வெஸ்சனில், இது காட் அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ காட் 45 ஒன்று, ஸோ 1 + 1 என்ன 2. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஆப்ஷன் சி. இஃப் சைன் ஏ ஈக்குவல் டு காஸ் பி, தென் காட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இங்கே சைன் ஏவும் காஸ் பியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ இந்த கொஸ்டின்லேயே பாரு, சைன் 45 காஸ் 45 ஒன் பை ரூட். அதே மாதிரி அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு காஸ் 60ஆ, அதே மாதிரி இதை சொல்லிட்டோம். அதே மாதிரி சைன் 45 அவ்வளோ 30, 60, 45 இதே போதும், இந்த எக்ஸாம்பிளே போதும். அப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணு, 30 + 60 90 டிகிரி. காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவல்னு சொன்னால் ஏ ப்ளஸ் பி வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கணும். க்வெஸ்சனில் கேட்கப்பட்டது காட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, தட் இஸ் காட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி 90, காட் 90. வி நோ டேன் 90 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ காட் 90 அப்படின்னா 1/∞, 1/∞ என்ன 0. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 0. இங்கே 0 இருக்கா, 0 இஸ் த ஆன்சர். த வேல்யூ ஆஃப் காட் 32, காட் 47, காட் 60, காட் 58 அண்ட் காட் 43 இஸ். இப்போ இந்த சம்மில் வி நோ காட் ஆஃப் 90 - தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா. ஸோ இந்த காட் 4, இந்த காட் 32 எப்படி எழுதுனா, சம் வந்து ஃபுல்லாக எழுதிக்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த காட் 32 எப்படி எழுதிக்கலன்னா, காட் ஆஃப் 90 - இங்கே இதை வச்சே நீ கண்டுபிடிச்சிடலாம், 58. 90ல் 58 போனால் 32 அப்படின்னு. அதே மாதிரி காட் 47 காட் ஆஃப் 90 - இங்கே இருக்கிற 43 எடுத்து, நீ செப்பரேட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்க வேண்டியதில்லை. இந்த காட் 60 அப்படியே இருக்கட்டும், அதுக்கு என்ன அதுக்கு வேல்யூ நமக்கு தெரியும், லாஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த காட்டை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், சரி அதை ஆஸ் யூஸ் எழுதிக்க, அடுத்த ஸ்டெப்பில் மாற்றிக்க. இங்கே காட் 43 ஈக்குவல் டு காட் ஆஃப் 90 - தீட்டா டேன் தீட்டா. ஸோ டேன் 58 தென் டேன் 43 தென் காட் 60. டேன் 60 √3, காட் 60 எவ்வளவு, 1/√3. தென் இந்த காட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒன் பை டேன் எழுதிக்க, 1/tan 58. காட்னா ரெசிப்ரோக்கல் இல்லையா, ஸோ 1/tan 43. காட் 43 1/tan 43, காட் 58 1/tan 58 எழுதிட்டோம். இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே இதுக்கு ஆன்சர் வந்து நம்மளால் சொல்ல முடியும், ரொம்ப சிம்பிளானது. ஸோ ஆப்ஷன் ஃபார் திஸ் சி. தென் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, இஃப் 2 cos 30 ஈக்குவல் டு √3, தென் த வேல்யூ ஆஃப் தீட்டா கேட்டிருக்கு. அப்போ 2-வை கீழே கொண்டு வா, காஸ் 3 தீட்டா ஈக்குவல் டு √3/2. வி நோ காஸ் 30 டிகிரியா, சைன் 60 √3/2, காஸ் 30 √3/2. அப்போ இந்த 3 தீட்டா அப்படிங்கிறது என்னவாக இருக்கணும், 30 டிகிரியாக இருக்கணும் இல்லையா. அப்போ தான் தீட்டா ஈக்குவல் டு 10 டிகிரி, 30/3 10 டிகிரி. ஸோ வித் இம்ப்ளைஸ் தீட்டா ஈக்குவல் டு 10 டிகிரி. ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1, பிகாஸ் வி நோ த
identity sin squared theta plus cos squared theta equal to 1. இந்த இடத்துல தீட்டா அப்படிங்கிற இடத்துல 30 degree அப்படின்னு சொல்லி இருக்கும். சைன் 45 ப்ளஸ் சைன் 90 ப்ளஸ் 1 ப்ளஸ் காட் 45 இங்கே ப்ளஸ் காட் 60 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சைன் 45, சைன் 45 எவ்வளவு? 1/√2. தென் சைன் 90 1, 1 ப்ளஸ் காஸ் 45 1/√2. தென் காஸ் 90 0. ஸோ அப்படியே எல்லாமே கேன்சல் ஆயிரும் இல்லையா, கீழே அதே டேர்ம் தான் வருது. ஸோ 1/√2. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 1. இஃப் 5 sin A = 4, ஃபைன் த வேல்யூ ஆஃப் திஸ். 5 sin A = 4னால் sin A = 4/5. ஸோ இதோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். sin A - cos A / 2 tan A. sin A க்கு நம்ம என்ன எழுதிக்குவோம், 4/5. தென் மைனஸ் காஸ் ஏ, இந்த படம் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா அந்த அடுத்த சைடு வேணும் இல்லையா. சைன் வந்து ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். கண்டிப்பாக இது 3 தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும் இந்த சமயம். ஸோ இங்கே 16 வரும், சாரி 9 வரும். ஸோ 3, அப்போ இது 3. காஸ்னால் அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். ஸோ 3/5. தென் பை 2 × tan, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, இதை தீட்டா அப்படின்னு சொல்லி வச்சு ஏ இல்லையா. ஸோ இது வந்து ஏ. டேன் என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 - 3 1/5. தென் 4 × 2 = 8 8/3. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும், பண்ணினா 1/5 × 3/8. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 3/40. நான் வெரிஃபை சைன் 60 = 2 sin 30 தென் காஸ் 30. ஃபஸ்ட்டு எல்எச்எஸ் எடுத்துக்க, சைன் 60 வேல்யூ √3/2. ஸோ ஆர்எஸ்எஸ்லேயே அதே ஆன்சர் தான் வரணும். தென் சைன் 30, சைன் 30 வந்து 1/2. தென் காஸ் 30 √3/2. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ இதுவும் √3/2. அப்போ எல்எச்எஸும் ஆர்எச்எஸும் ஈக்குவல். இஃப் சைன் 30 இது எல்லாத்தையும் ஈக்குவல் டு சைன் ஏ அப்படின்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சைன் 30 எவ்வளவு, 1/2. தென் காஸ் 60, சைன் 30 காஸ் 60 ஈக்குவல். இது எப்படி பாரு, இது பார்த்தீங்கன்னாவே ரெண்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், ரெண்டே ஆட் பண்ணால் 90 degree வரும். அப்படி 90 degree வந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், அப்படி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருந்தால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி சைன் 60 √3/2, காஸ் 60 √3/2. இது 1/2னா 1/4, √3 × √3 3/2 = 4, ஆட் பண்ணால் 1. காட் ஏ ஈக்குவல் டு டேன் 36 அப்படின்னா ஏ வந்து கண்டுபிடிக்கும். வி நோ காட் ஆஃப் 90 - தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா அப்படி இந்த காட் ஏவை எப்படி எழுதலாம்னா, கா 90ல் 36 செப்பரேட் பண்ணேன், இங்கே என்ன வரும், 4. தென் 8 - 3 = 54. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் டேன் 54. இதை அப்படியே டேன் 54 அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு நம்ம இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் கன்வீனியண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இங்கேயும் டேனு இங்கேயும் டேன் இருந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ காட் ஏவை நம்ம எப்படி எழுதிக்கலாம், டேன் ஆஃப் 90 - ஏ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது வந்து டேன் 36. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 90 - ஏ ஈக்குவல் டு 36 இம்ப்ளைஸ் மைனஸ் ஏ அந்த சைடு கொண்டு வந்து 36 இந்த சைடு கொண்டு வந்து செப்பரேட் பண்ணினா ஏ ஈக்குவல் டு 54. இந்த ஸ்டெப்பெல்லாம் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் இப்போ தான் நான் சொன்னேன், இதுவும் இதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக தான் இருக்கும், ரெண்டே ஆட் பண்ணால் 90 degree தான் இருக்கும். அப்போ ஈஸியாக 90 - 36 செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 11th க்வெஸ்சனில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே எங்கேன்னே இல்லை. ஸோ இதை வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒமிட் பண்ணுறோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹூஸ் ஹைபோடென்யூஸ் இஸ். ஹைபோடென்யூஸ் வந்து 16 இருக்குது அண்ட் ஒன் ஆஃப் த அக்யூட் ஆங்கிள் வந்து 45. அப்போ கண்டிப்பாக அதர் அக்யூட் ஆங்கிள் வந்து 45 தான் இருக்கும். பிகாஸ் இதில் 180 மைனஸ் ஆஃப் 45 ப்ளஸ் 90, ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து கண்டிப்பாக 90 அப்படின்னு இருக்கும். ஸோ 180 மைனஸ் 135 ஈக்குவல் டு 45 டிகிரி. அடுத்தது ஏரியா வந்து கேட்டிருக்கு. ஏரியானா ஃபார்முலா என்ன? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ இதுவும் இந்த வேல்யூ நமக்கு தேவை. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைன் வேல்யூவும் காஸ் வேல்யூவும் கண்டுபிடிச்சோம்னா இது வந்து ஈஸியாக எழுதுக்கணும். இது எப்படி போடலாம் அப்படின்னா, நமக்கு ரேஷியோ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆங்கிளினுடைய ரேஷியோ வந்து ஆங்கிளினுடைய ரேஷியோ 45:45:90 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏன்னா 45:45 நட்டேன். தட் மீன்ஸ் 1:1:2 இந்த இடத்துல என்ன இருக்குது? 2.